ஒரு பேஷனேட்டா ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் எனக்கு அவ்வளவு தெரியாது, நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது பழக்கம் எங்களுக்கு. பட் வந்து இவர் அந்த ஃபுட்பாலை எடுத்து இது மாதிரி வந்து எங்க ஊர் வந்து கடலூர், அவர் வந்து நெய்வேலி, சரி அதெல்லாம் ஊர் பாசமா, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் அதை விட முக்கியமா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும் போது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ட்ரீம், இந்த மாதிரி ஒரு கிளப் ஓன் பண்ணணும், ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபுட்பால்ல வந்து இன்னொரு லீக் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஆளுங்க தான் இந்த மாதிரிலாம் ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரீமோட வந்து ஒரு சொல்லும் போது அவரோட பேஷன் பார்த்து அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவரோட ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் குவிக்கா வந்து ஒரு நல்ல டீம் ஒன்று அசம்பிள் பண்ணாரு, அதனால வந்து பால் வந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுட்பால் ஆச்சு, அதனால பால் மூவ் ஆகவே இருக்கும். கோல் இல்லை சார், அவசியம். ஓகே, அவசியம், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. வென் யூ ஹேவ் அ குட் டீம் அண்ட் வென் யூ ஹேவ் அ குட் லீடர், ஆப்வியஸ்லி வில் வின். ஃபண்டாஸ்டிக் சார், ஃபண்டாஸ்டிக். இந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிலாம் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது பெரிய விஷயம். அதுதான் தேவை, ஃபுட்பாலுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கிரிக்கெட் பார்த்து கிரிக்கெட் விளையாண்டு வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன், ஸ்டில் there is scope for a beautiful game like football and it's a nice thing. Yeah, I think the one cricket oda nikkakudadu nariya other sports varanum aduga. I think it's a kabaddi a irukalam, hockey a irukalam, football indha maadhiriyana other game la varumbodhu da romba compliment pannum. Inna onnu neenga sonna maari vandu game vandu not restricted to only people in city, talents are available in smaller towns and smaller villages la irukku. Andha talent la vandu tap panni adha vandu showcase pandrathu ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதுல வந்து இந்த மாதிரி நியூ கிளப்ஸ் எல்லாம் வர்றது வந்து இட் வில் என்கரேஜ் லாட் ஆஃப் டேலண்ட். அந்த டேலண்ட் எல்லாம் ஷோகேஸ் பண்ண பெரிய பெரிய ஸ்டார்ல இருந்து இங்க இங்கிருந்து வர போறாங்க. டெஃபினட்டா வந்து தமிழ்நாடு வில் வெல்செட். இப்ப கோமதி மாறிமுத்து அவங்களும் ஒரு கிராமத்துல உள்ளவங்களா ஏசியன் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாங்க. Thank you sir, thanks for your words of wisdom. Now I call upon the CEO of the club, Sajita Dutti, to bring words. Good afternoon everyone for joining with us this very wonderful meet. And before it is really bad nariya prepare panni vechirunda idu pesinu adu pesinu, but indha maari nariya camera paakana I'm completely so before that, like first of all I would like to thank Almighty for giving me this opportunity, and I would like and special thanks to Imran Khan for giving me this opportunity. CEO really, it's not a easy thing. நிறைய விஷயம், நிறைய நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் இம்ரான் சார் வந்து நான் கன்சல்ட் பண்ணும் போது இட்ஸ் வெரி பிக் ட்ரீம் ஃபுட்பால்ன்றது, இட்ஸ் வெரி பிக் ட்ரீம். எப்படி நம்ம அதை பண்ண போறோம், நீங்க நிறைய ஈஸியா சொல்றீங்க இந்த விஷயம் அந்த விஷயம், இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம், ஒரு கிரவுண்ட் பிடிக்கணும் இது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி. தென் வி அப்ரோச் சிகி சார் அண்ட் தென் யூ ஆர் யூ ஆர் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். வி ஹவ் நெவர் ஸ்போக்கன் பிஃபோர், பட் ஆன் தி டே ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் நவ் சிகி சார் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட் இன் ஆர் through journey in every step. CK sir, you can do this, ibdi pannunga abdi pannunga abdi solittu CK sir is our biggest support. And one more thing is our mentor Thamizhan sir is here, our club secretary. He is our mentor, guide in solala throughout the journey. Thamizhan sir, vandu neenga ipdi pannunga apdi pannunga, a club should be like this, club should be like that. மற்ற கிளப்ப விட நம்ம வந்து எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரீச் ஆகுற மாதிரி நம்ம என்ன நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு Thamizhan sir has done many things to us. And of course, Thamizhan FC, that pure ketale adhirra moment, wherever I go, and approach people, Thamizhan FC, this is what we're going to do, they get approached, it is Thamizhan FC, that is enough, name is enough, this will reach. That is what, even though it is for the jelly kattunanga vandu pannirukko, that is enough, avru da Tamil Nadu vandu institution. I would ask you a tough question. Yeah. The road is long and arduous. Now, how are you going to face the challenges? It's not going to be easy. As a journalist, I can tell you that. How are you going to face the challenges as a football club? That I should not tell. That's our secret. I mean, are you determined enough to face all the challenges? Yeah, I am. So that is what we are at Chennai here. We are ready to face all of the challenges. Absolutely. That's great. Thanks for your work. Thank you so much. Now can I invite to see my young man, the secretary of Thamizhan FC. Thank you. Good afternoon, everyone. Thank you so much for coming down.
thank the press to be here. Thank you so much for being with us today for the dream, which was once a small dream in Imran's mind. Today we brought it out to be a reality. ஒரு கனவு வந்து இன்னைக்கு நிஜமா இருக்கின்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸ்போர்ட்டிங் ஃபுட்பால் ஸ்போர்ட்டிங் டேலண்ட் ஃபார் தமிழ்நாடு ரொம்ப நாள் அது ஒரு பேக் சீட்ல இருந்தது. டுடே ஃபார் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஃபுட்பால் ஹஸ் கம் டு அ லாங் வே டுடே. நிறைய யங் ஸ்போர்ட்டிங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நரிஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணியிருக்கோம். வி ஹாவ் அவர் ஆர் ராவணன் ஹியர், வி ஹாவ் அவர் பீப்புள், வி ஹாவ் அவர் ஓன் டேலண்ட்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் டவுன் ஹியர் அஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி டேலண்ட்டை அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் நாங்கள் டெவலப் பண்ணுறது தான் இட்ஸ் அ சீட் ஆஃப் தமிழன் எஃப்சி. வி வாண்ட் டு டேக் டவுன் அ லாட் ஆஃப் டெக்னாலஜி, வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி, ஸ்போர்ட் அனாலிசிஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அனாலிசிஸ். யூ டாக் வித் இன் டாக்ஸ் வித் கப்பல் ஆஃப் ஆப் டெவலப்பர்ஸ், அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த டெக்னாலஜியை நம்ம ஊரில் இருக்க பசங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு வி வாண்ட் டு கிரியேட் த டெவலப் வி வாண்ட் டு டெவலப் த டேலண்ட் அவுட் ஆஃப் தட் வாட் யூ ஆர் லுக்கிங் அட். ஃபேண்டாஸ்டிக், யூஸ் த ரைட் வேர்ட் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன், என்னோட சீனியர்ஸ் ராவணன், பிரதீப், நந்தகுமார், என்னோட டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க, என்னோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைமில் எனக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. தமிழ் எனர்ஜி இட்ஸ் ஆல் அபவுட் எங்களோட விஷன் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட விஷன் ஃபார் விமன்ஸ் ஃபுட்பால். இந்தியாவில் வந்து விமென்ஸ் ஃபுட்பாலுக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லை. ஸோ வி வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஆல்ரெடி சீனியர் மைடன்ட்டு மதுரையில் வந்து சேரியர் சீன் ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி வாண்ட் ஒன் அனதர் கிளப் டு ஸ்டெப் இன் டு இந்தியன் விமென்ஸ் லீக் அண்ட் வி வாண்ட் டு ப்ரொமோட் விமென்ஸ் ஃபுட்பால் இன் இந்தியா அண்ட் ஆல்வோ சதன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ. தமிழ்நாட்டோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஃப்ரம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா will represent for Tamil Nadu. We are not going to any northern part or edume kada inga illa players ku first platform kudukano avanga showcase panni they have to play in a very bigger level. Indian women's league matha aagudhu engala target la, they have to represent for their own states and for the country, and we are in talk with a few international clubs to exchange our players to represent for the international clubs and our players to go and train under the international coaches. And few more international coaches are coming next month to train our youth team under 13, under 15 and under 18. The women's setup will be for the next upcoming IWL, and the youth setup will be for the upcoming Indian Youth League. So in our main vision vandu inda players ellarume inda ulla platform la adi they have to go and represent for the country and for the international clubs. Idhu dhaan engaloda main idu. பிகாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் ராவணன் இருக்காரு, பிரதீபன் இருக்காரு, நந்தகுமார் இருக்காங்க. ஸோ நானும் ஃபுட்பால் பிளேயர் தான், ஐ பிளே ஃபார் சர்டன் நேஷனல் கிளப். ஸோ ஒரு பிளேயராக என்னோட ஃபீலிங் தெரியும், வாட் ஆர் த ஹடில்ஸ் தே கம் அப். பர்சனலி அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், ப்ரொஃபஷனலி எவ்வளோ ஹடில்ஸ் அவங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் உடச்சு தள்ளி ஐ வாண்ட் டு கீப் தம் இன் எ வெரி ப்ரொஃபஷனல் அட்மாஸ்பியர். பிளேயர்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்காது. யூரோப்பியன் ஃபுட்பாலில் என்ன இருக்கோ அது தமிழ்நாட்டில் இருக்கும். வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் இன் ஆர் டீம். தி பிளேயர்ஸ் வில் கெட் த எக்ஸ்போஷர் ஃபார் ஷோர். இந்த கம்மிங் 10th அன்னைக்கு இது ஸ்டார்டிங் ஆன ஸ்கவுட்டிங் பிளான், அது எஸ்ஜேடி ஃபுட்பால் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ அண்டர் 13, அண்டர் 15, 18 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் சென்னை அண்ட் அவுட் சைட் சென்னை வில் பி பார்ட் ஆஃப் த ஸ்கவுட்டிங் பிளான். எங்களோட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ண. ஸோ பெஸ்ட் டேலண்ட்ஸ் வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டு. It will be a residential academy. We'll நாங்க எஜுகேஷன் கொடுக்க போறோம், ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். ஸோ 24/7 they will think about only football, only education. ஏன்னா யூரோப்பில் ஃபுட்பாலர்ஸ் கேன் டேக் த ஃபுட்பால் ஆஸ் எ கேரியர் இருக்கும்போது, பட் இந்தியாவில் அது இன்னும் இல்லை. ஸோ அதை நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஒரு ஒரு பிளேயரும் இந்த கிளப்ல இருந்து போகும்போது தே ஹேவ் டு மேக் எ கேரியர்
and go out of Thamizhan FC. So engala main idea adha. So engala support engalukku epoyume romba mukkiyam. So I'm so thankful to press, media and television, my executive committee members, my technical team members and the guest of honor who are all here. Thank you so much. Imran, ஒரு ரெண்டு மூணு क्वेश्चंस இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. கேட்கலாமா? நிறைய பேசிருக்கீங்க. Have you retired from football? நீங்க இன்னும் ஃபிட்டா தான இருக்கீங்க விளையாடுறதுக்கு? என்ன மாதிரி இல்லையா நீங்க? இல்ல, நான் ரிட்டையர் எல்லாம் ஆகல. Setting out from India to play abroad. So that's my dream. Being one of my dream. That's my dream to play for overseas club. So I want to be a motivation for my players. So you continue to play football? Yeah, I will play another 10 years, sir. Oh, that's great. And you talked about women's football. Actor Kasturi Shankar is on the way. He's a big supporter of women's sport. She always encourages women sports persons to take part in a variety of sports. She is on the way. She'll be related to her that. And one more thing. You have named your club Thamizhan FC. It's a dangerous thing. If you don't include enough players from Tamil Nadu, press will ask you questions. பேர்ல மட்டும் தமிழ்ல வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஆள் இல்லைன்னு கேட்பாங்க. சோ ஆர் யூ கான்ஃபிடென்ட் ஆஃப் ஃபில்லிங் அப் யுவர் டீம் வித் பிளேயர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு? எங்களோட ஸ்கவுட்டிங் பிளான் எல்லாமே தமிழ்நாடு மட்டும்தான் நடக்குது. வி ஆர் நாட் கோயிங் அவுட் சைட் தமிழ்நாடு. சோ வி ஹேவ் 6 சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, நெய்வேலி, மதுரை அண்ட் திருநெல்வேலி. சோ இந்த 6 சென்டர்ஸ் வந்து டு get all the players who want to utilize this opportunity and create a platform and career in their life. So நாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்போர்ட்டிங் பிளான் வைக்கிறோம். The other state players will come to us, they will showcase their skill and their performance and they will get on board. தமிழ்நாட்டில் நிறைய டேலண்ட் இருக்கு இல்லையா உங்க டீம்ல ஃபீல் பண்றதுக்கு? எஸ், அந்த உறுதி கொடுக்குறீங்க. ஆமா, அதுக்கான உறுதி தமிழ்நாடு ரிப்போர்ட்டாக ஸ்கோர் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இம்ரான். அந்த வார்த்தையை நிச்சயம் காப்பாத்துறாங்க, இவ்வளவு பெரிய எஃபோர்ட் எடுத்திருக்காரு. சோ நிச்சயமா அவருடைய உறுதிமொழியை காப்பாத்துவாரு நம்பலாம். இப்போ நவ் ஐ இன்வைட் பிராண்ட் அவதார் சிஇஓ மிஸ்டர் தேவசந்தர் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க ஃபுட்பால் பத்தி. பட் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங், இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு டிகேடாக வந்து வளர்ந்துட்டு வருது, எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி வந்து த மார்க்கெட் சைஸ் ஒரு $10 billion கிட்டத்தட்ட வந்து ஒரு 700,000 crore வச்சுக்கோங்க, 700,000 crore. இப்போ வந்து இதில் வந்து 36% பிலாங்ஸ் டு கிரிக்கெட். ஸோ 36% வந்து நமக்கு தெரியும் கிரிக்கெட் வந்து ரிலிஜன் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் அண்ட் பேட்மிண்டன் இஸ் கெய்னிங் அப் இட்ஸ் மொமெண்டம். இந்த ஃபுட்பால் ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வளருதுனா, எஸ்பெஷலி ஃபுட்பால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கேம், இட்ஸ் ஒரு கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி. ஸோ கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஃபுட்பால் கேம். அதனால தான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிக் ஃபோர் லீக்ஸ் இருக்கு நம்மளுக்கு, உங்களுக்கு எல்லாருமே லிவர்பூல், அர்சனல் அண்ட் மான்செஸ்டர், இந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸில் இருந்து எல்விஎஃப் பிரசிடென்ட் டோன் தட் அந்த ஃபுட்பால் மார்க்கெட் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வருது. அண்ட் தே இன்வெஸ்டட் ஆல் தி கார்பரேட் டு இன்வெஸ்ட் ஆன் ஃபுட்பால். ஸோ இந்த ஃபுட்பால் ஸ்போர்ட் வந்து வளரத்துக்கு முக்கியமான ரெண்டு காரணம் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து த யங்ஸ்டர்ஸ், த பேஷன் அபவுட் தி யங் பீப்புள் டு சூஸ் டிஃப்ரெண்ட் கெரியர். த அதர் ஸ்டார்டர்ஸ் வி நீட் மணி, கண்டிப்பாக பணம் வேணும். அதுக்கு வந்து இப்போ கார்பரேட் ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் அதர் ஸ்போர்ட் தேன் கிரிக்கெட். ஸோ அதோட ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி ஐ லீக் ஓர் ஐஎஸ்எல் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பான்சர்ஷிப் மார்க்கெட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்பான்சர்ஷிப் மார்க்கெட்டும் இப்போ வந்து ரீசெண்டாக ஐஎஸ்எல் க்ளோஸ்ட் ஃபார் $1 billion ஸ்பான்சர்ஷிப். ஸோ த கார்பரேட் ஹஸ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் டேலண்ட் அண்ட் த டேலண்ட் ஹஸ் ஸ்டார்டட் சூஸ் தி ஃபுட்பால் அஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கெரியர். ஸோ இதுக்கு வந்து இது வந்து இந்த ஃபுட்பால் கேம் மட்டும்தான் எத்தனை கிராஸ் ரூட்ல வந்து வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ அதனால வந்து இந்த தமிழ் எஃப்சியோட ஃபர்ஸ்ட் விஷன் ஆர் மிஷன் இஸ் டு ஐடென்டிஃபை டேலண்ட் அட் தி கிராஸ் ரூட் லெவல். அதுக்காக தான் இவங்க வந்து அண்டர் 13, 15, 17 ஸோ 3 ஏஜ்ல இருக்கிற ஃபுட்பால் ஆஸ்பிரன்ஸை வந்து சர்ச் பண்றதுக்காக தே ஹேவ் அ ஸ்கவுட்டிங் பிளான். இது வந்து சென்னையில் மட்டும் நடக்கல, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, நெய்வேலி இந்த எல்லா விஷயத்துலையும். ஆனால் வந்து நம்ம சென்னையில் வச்சுட்டோன்னு சொல்லலாம், நிறைய டைட்டில் சிட்டிஸ்லையும் நிறைய பேர் வர முடியல. ஸோ அதுக்காக தே வாண்ட் டு கோ தேர் அண்ட் கீப் ஸ்கவுட்டிங் டு ஐடென்டிஃபை தி டேலண்ட். தட் இஸ் ஒன் இன்னோவேட்டிவ் திங்ஸ் தேர் டூயிங்.
ஒன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கரியரை வந்து பெருசா மோட்டிவேட் பண்ணி யாரும் எதுவும் பேசுறது இல்ல. சோ தமிழ் எஃப்சி இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை தட் ஆல்சோ, தே வாண்ட் டு கிவ் எ யூனிக் பிளாட்ஃபார்ம் வேர் பீப்பிள் கேன் சூஸ் தி ஸ்போர்ட்ஸ் ஆஸ் தி கரியர். சோ தி ஃபுட்பால் கேம் வந்து இந்தியாவில வளர்றதுக்கு இப்ப வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கெயின் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சோ எப்பவுமே வந்து ஒரு ஸ்போர்ட் வளரணும்னா ஒண்ணு பீப்புளோட சப்போர்ட் வேணும், ஒன்னு வந்து டெஃபினட்டா கார்பரேட் இன்வெஸ்டர் அண்ட் ஸ்பான்சர் சப்போர்ட் வேணும். ஃபுட்பாலுக்கு வந்து அது ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆயிட்டு வருது. சோ இந்த சமயத்துல தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழ் பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்க உங்களுடைய சப்போர்ட், மீடியோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சோ நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்கு, ஆனா வந்து எங்க போய் அப்ரோச் பண்றது, எங்க ஜாயின் பண்றதுன்னு தெரியல. அதனால இவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் பேர் கூட ரொம்ப ரொம்ப தமிழ் பேர் வச்சிருக்காங்க. சோ ஃபுட்பால் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஃபுட்பால் ஸ்போர்ட் ஆஃப்டர் கிரிக்கெட் ஆர் இட் மே ஈவன் காஸ் தி கிரிக்கெட் ஆல்சோ. So football is not just a game, it's a community integration, it gives confidence to the grassroots level people and it's going to be a future for India. Thank you very much. So we need all your support to write about the scouting. இதுதான் எங்களுக்கு மீடியா, நீங்க மீடியா கொண்டு போக கூடியது முக்கியமான விஷயம். ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்கார், ஒரு யங்ஸ்டர், அது ஃபுட்பால் பிளேயர் அவரு. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கிராஸ்ரூட் லெவலில் இருக்காங்க, அவங்க வந்து அப்ளை பண்றதுக்காக இது ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க மாத்தணும். இந்த கம்யூனிகேஷன் இங்க எல்லாருக்குமே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Thank you very much for coming. Thank you sir, thank you. Thank you for your excellent speech. Shariq Hassan, the Indian energetic Shariq Hassan has come. Thank you. On behalf of Thamizhan FC, I extend a warm welcome to you. Now we are going to honor our stars, football players who have made Tamil Nadu proud through their performances in the I-League, ISL and all competitions. Let me invite D. Ravanan on the stage to receive the award. ராவணன் கை தட்டலாம என்னாச்சு? ராவணன் கிஃப்ட் ஆண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ரெண்டு வார்த்தை பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தமிழன் ஃபுட்பால் கிளப் ஃபேமிலிக்கு. அவங்களோட முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், அதுக்கு எப்பவும் என்னோட சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. அண்ணா ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட கெரியரில் நான் என்னோட சீனியர்ஸ் காலேஜ்லாம் நிறைய டேலண்டடான பிளேயர்ஸை பார்த்துருக்கிறேன். பட் டேலண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்கும். இப்போ ஒரு ட்ரையல்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு டேலண்ட்னு ஒரு ஏன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் கிடைக்கும் அந்த டேலண்ட்டில், அந்த ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். ஸோ கோச்சஸ் வந்து அவனை செலக்ட் பண்ணுவாங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், டெடிக்கேஷன், இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். என்னை நான் நிறைய பேர்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், டேலண்ட் இஸ் வேஸ்ட் வித்தவுட் யூனோ ஹார்ட் ஒர்க், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் டெடிக்கேஷன். ஸோ இது மூணும் ஒரு பிளேயருக்கு வந்து ரொம்ப முக்கியம். டேலண்ட் இல்லாத பிளேயர்ஸ் எந்த துறையில் எல்லாருமே டேலண்டாக தான் இருக்கிறாங்க. டேலண்ட் இல்லாத ஒரு மாணவனை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இது மூணு ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயருக்காமா. சூப்பர் ராவணன், உங்களோட கெரியரில் டிஸ்கவர் பண்ணிட்டீங்க. டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, டேலண்ட் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுவோம், த்ரூ ஹார்ட் ஒர்க். தேங்க்ஸ் ராவணன், யூ ஆர் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் தமிழ்நாடு ஃபுட்பால். தேங்க் யூ வெரி மச். நவ் ஐ இன்வைட் Pradeep Bolandra to come on stage and receive his bouquet. Nitindra, after Bala Club Mumbai FC galadikkaru, the last ISL la Delhi Dynamos galandaru, romba arumiyana Nitindra thama alandaru, composer alandaru, alaga pass pidaru. Pradeep Bolandra by you. First of all, congratulations for Tamil NFC. Thanks for inviting me for this occasion. And kandipa neriya neeligiril irundhu neriya players varuvaanu nanu edhirpaakuren ena grassroots la irundhu pandranga oru nalla vishayam dhaan. Grassroots dhaan main thing, ena Tamil Nadu la vandu extraordinary talent players irukanga, ana inge irundhu poradhukku mudiyala, idhu oru first step ah irukum nan edhirpaakuren. Innonu innum melum melum
லாங் ரன் போகணும்னு. தமிழ் எஃப்சியோட பிராண்ட் அம்பாசிடர் ஊட்டிக்கு நீங்க தான், கேபி, கூடலூர், திருநூர் எல்லா இடத்துலயும் போய் தமிழ் எஃப்சியோட பெருமையை பேசணும். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா செய்யுங்க. எனக்கு தெரியும் such a wonderful player. Thank you so much. சேர்ந்த பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய க்வெஸ்சனாக இருந்துச்சு எல்லா பிளேயர்ஸ்க்கும். என்னென்னா நம்ம வந்துட்டு எல்லா கிளப்ஸ்லாம் இருக்குது இந்தியாவில், பட் ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த கிளப்பும் இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஹாப்பி தமிழன் எஃப்சி இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி நீங்கள் இருக்கிறதுக்கு. எஃப்ஆர் படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஃபுட்பால் மட்டும்தான் எல்லாருக்கும் லைஃபாக இருக்காது. உங்களோட மிகப்பெரிய கனவு, இம்ரானோட கனவு இந்த கிளப்பு இல்லை பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு, ஃபுட்பாலில் உங்களோட கனவு என்ன? எனக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் விளாட்ணும்னு எனக்கு ரொம்ப அவரோட ஆசை நிறைவேறணும். யூரோப்பில் போய் விளையாடணும், அவருக்கு திறமை நிச்சயமாக இருக்கு. நான் பார்த்துருக்கேன், எத்தனை மேட்சஸ் பார்த்துருக்கேன், அந்த திறமை இருக்கு, அந்த ஆசை நிறைவேறணும். ஒரு நாளைக்கு உங்களோட கைப்பற்றலோட நம்ம அவருக்கு இறக்க அனுப்புவோம். Please come on stage for the logo launch. I invite Sandeep from the executive committee and I invite Dharan from the executive committee. எல்லாருக்கும் வணக்கம். தமிழன் எஃப்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் ஆங்கிலத்தை பேசினாலும் தமிழை பேசினா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Unless a lot of people have any objections to Tamil, is there anybody who would like me to speak in English instead of Tamil? இல்ல. So, தமிழன் எஃப்சி கால்பந்து குழுவுக்கு, கால்பந்து விளையாட்டு குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இல்லை, ஃபார்மர். ஐ ஆல்சோ பிளேட் அ பால் கேம். நான் வந்து ஹாக்கி பிளேயராக இருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓரளவுக்கு நல்லா விளையாடி இருக்கிறேன். பட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காட் டாட்டர், என்னுடைய வளர்ப்பு மகள் வந்து இப்போ காடிஃப்காக விளையாடிக்கிட்டு இருக்கிறார். ஷீஸ் அ இன்டர்நேஷனல். அவங்க பேர் அதித்தியா? அதித்தி. ஓகே. அதித்தி இஸ் மை காட் டாட்டர். ஸோ அவளால தான் எனக்கு வந்து ஃபுட்பால்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரியும். ஆனால் 6 வருஷமாக அவளோட ட்ராவல் பண்ணிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதுக்கு ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னால், சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன்னு சொன்னால் அது ஒரே ஒரு விளையாட்டு தான், கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும். அதுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கணும், மட்டை வாங்கணும், இதெல்லாம் போடணும், நிறைய ஸ்டம்ப்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் தேவை. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன் எக்ஸ்பென்சிவ் கேம் கிரிக்கெட். இன்னைக்கு ஒரிஜினல் ஃபார்ம் வந்து அதெல்லாம் வந்து லீஜர் டைமில் வெள்ளக்கார முதலாளிகள் விளையாடுற ஒரு கேம். ஆனால் ஃபுட்பால் அப்படி கிடையாது. முழு முயற்சி எடுத்து நிறைய அத்லெட்டிக்ஸ்னா ட்ரைனிங்கெல்லாம் வந்து நிறைய செலவாகும். ஆனால் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் முழு முயற்சி கூட தேவையில்லை. கால் முயற்சி இருந்தால் போதும், கால் இருந்தாலே போதும். ஷூ கூட இல்லாமல் விளையாடுனா எத்தனையோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க.
So it's just the easiest. அதனால தான் லாட்டின் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரோடுக்கு ரோடு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்னவோ கேரளாவையும் நார்த் ஈஸ்டையும் விட்டா வேற எங்குமே வந்து ஃபுட்பால் அப்படி ஒரு ஃபேமஸ் ஆகல. வாய் ஃபுட்பாலுக்கு வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ இது கொடுக்கல, ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிரிக்கெட்டுக்கு நிறைய கொடுக்குறாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் க்ரோ அப் வித் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபுட்பால். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தேன். அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி தெரியும். இந்த பக்கம் போனால் கேரளாவில் கிரிக்கெட் வந்து இப்போதான் புதுசாக ப்ரமோட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டுங்கிறது 2020 ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் தான் கேரளால அதை பெரிய அளவில் ஃபுட்பாலுக்காக கட்டப்பட்ட ஸ்டேடியங்கள்ல ஆடி ப்ரமோட் பண்ணாங்க. அது குறுகிய காலத்துல ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த காலங்காலமாக உசுரன் சொன்னா ஃபுட்பால் தான், அதுவே பக்கத்துல எங்கேயுமே வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. Last one year has been fantastic for Tamil Nadu football. Chennai FC is a Delhi City FC. They have won the I League yes this year, and our women won the senior national. Adi Anand, obviously, because Aditi was part of the winning team in previous years. Na regular follow pannitu irukkuradhu nammal udiya Tamil Nadu women's football team, and we are the national champions. So that's a very big achievement. Women football or brand numbers varringla. எனக்கு பணம் தர வேணாம். விளையாடுறவங்களுக்கு கேமுக்கு நிறைய வசதி வரணும், ப்ரொஃபஷனல் ஆகணும், ஃபெசிலிட்டிஸ் வேணும், கோச்சிங் வேணும், அப்புறம் கிரவுண்ட் வேணும். சாரி, முடிச்சுட்டு பேசுறீங்களா? எனக்கு முதல் மொழியாக இருக்கும் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். மரணத்தையும் மட்டும் காட்டும் என் தமிழ் இனத்துக்கு முதல் வணக்கம். தமிழ் இன, தமிழ் இனம் ஓங்க உலக கேட்கட்டும் நம் குரல். நீ தங்கே உலகட்டும். பல மொழிகளுக்கு முதல் மொழியாக இருக்கும் அன்பையும் மரணத்தையும் மட்டும் காட்டும் என் தமிழ் இனத்துக்கு முதல் வணக்கம். தமிழ் இன, தமிழ் இனம் ஓங்க நீ தங்கே இம்ரானுக்கும் நல்லா தெரியும் அதை பத்தி. அண்ட் ஆக்சுவலி இந்த கிளப்ல வந்து என் தம்பியை சேர்க்கலாம் இருந்தோம், பட் என் தம்பிக்கு கொஞ்சம் இந்த ஸ்டடீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுல விளையாட போய் நல்லா படிப்பாரு. ஆக்சுவலா விளையாட இல்லைங்க, இது முடிச்சுட்டு ஒரு பிளான் இருக்கு. நானும் ஒரு நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு தமிழன் எஃப்சி. கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ் பிளேயர்ஸுக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது சத்தியமா சொல்றேன், ஒரு நிறைய டோர்னமெண்ட் எல்லாம் நடந்துச்சு. இந்த சின்ன சின்ன கொக்கோ கோலா டோர்னமெண்ட் அப்படிலாம் நடந்தது. ஸோ அது நடந்தப்போ நாங்க எல்லாம் பயங்கரமா விளையாடி வின்லாம் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ப்ராப்பரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி கிடைக்கல, ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. இந்த தமிழ் என்எஃப்சி மூலமா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காரு இம்ரான். ஸோ ஒரு பிளேயர் வந்து எப்படி விளாடணும், எப்படி க்ரூம் ஆகணும், ஒரு க்ரூமிங் சொல்லிக்கலாம். தமிழ் என்எஃப்சி வந்து ஒரு தமிழ் பிளேயர்ஸ்க்கு ஒரு க்ரூமிங்கா இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு டீம் அண்ட் இம்ரான், ஒரு பெரிய சக்சஸாக இருக்கும். அண்ட் ஐஎஸ்எல் ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அது பெரிய ட்ரீம். இப்பதான் முதல் ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஒன் டே வில் இட் ஃப்ளை? நோ, ஒன் டே இல்ல, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கலாம். சோ இப்ப நினைச்சிருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு அந்த ஸ்டெப் போக முடியும். சோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இம்ரான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சாரி. Thanks. Ikkora ini finding over the moment. Kapiriman. First of all, I want to thank my chairman Muhammad Ashraf Ali for his message. He is right now in Turkey. Actually அவர் வந்ததுக்கு அப்புறமே அது பண்றதா இருந்தோம். பட் ஹி கால் மீ அண்ட் டோல் மீ இம்ரான் வி வாண்ட் டு ஸ்கவுட் த பிளேயர்ஸ் வெரி இமீடியட்லி, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் மீ, ஜஸ்ட் கோ அவுட். நீங்கள் பண்ணுங்க, ஐ வில் பி பேக் இன் எ வீக் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கிருந்து தான் வந்தது.
அப்புறம் எங்களோட பிரசிடன்ட் சி கே குமரன் சார், இவங்க ரெண்டு பேரை பத்தி நான் ரொம்ப கண்டிப்பா சொல்லி ஆகணும். சி கே குமரன் சார் அந்த முகமது ஆஷிஃப் அலி என்னோட சேர்மன் அண்ட் பிரசிடென்ட், இவங்களும் என் கிளப்போட பேக் போன், என்னோட அப் அண்ட் டவுன்ஸ், என்னோட பிளான்ஸ் எல்லாத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை பிரசிடென்ட் அண்ட் சேர்மன் இன் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் பிரஸ் மீடியா அண்ட் டெலிவிஷன் பீப்புள் டு கைண்ட்லி ப்ரொமோட் அவர் ஸ்கவுட்டிங் பிளான் டு ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஏன்னா இந்த ஸ்கவுட்டிங் பிளான்ல தான் பிளேயர்ஸ் வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோகேஸ் அவர் டேலண்ட்ஸ். ஸோ நாங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நெய்வேலி, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி சிக்ஸ் சிட்டிஸில் பண்ணுறோம். ஸோ அதுக்கான இது டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் பி த பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் ஃபார் த யூத் பிளேயர்ஸ் அண்ட் த விமன் பிளேயர்ஸ். அண்ட் ஐ தேங்க் ஆல் த பிரஸ் பீப்பிள், மீடியா பீப்பிள் அண்ட் டெலிவிஷன் பீப்பிள் அண்ட் மை எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், மை டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸ் அண்ட் the stars of Indian football, Nandakumar, Pradeep Mohanraj and Raghunan. And thanks for Sharad Hasan for making it in a very busy schedule, and Kasturiman also. And I want to thank my coaches. I start from Sendulkumaran. I want to thank Sendulkumaran sir here, and Kali is here, and Raghu, Mastan, Sadishan Mugam and Arun Tejit. And I want to thank my executive committees, my Secretary Mahil Agnan, Kena Sundaran, Sigur Kumar Isha, President Dharmadharan and our CEO Shaltar Agnan. And I want to thank the man giving the speech. Thank you. So hosting the Nala, Vara Nala host Pantare. So thank you so much sir. And I want to thank Sivagar. ஆக்சுவலி எங்களோட கிளப் எல்லா அப்டேட்டுக்கும் வி ஹாவ் ஆன்லைன் போர்ட்டல் தமிழ்நாட்டு ஆப்னு இருக்கு. ஸோ எல்லாருமே ஆப் ஸ்டோர்லேருந்து கூகுள்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்களோட பிளான்ஸ், எங்களோட ஸ்கவுட்டிங் பிளான்ஸ், எங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸ், எங்களோட டீம் எல்லா அப்டேட்டும் 24/7 அதில் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களோட சோஷியல் மீடியா இருக்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம், வெப்சைட்டும் இருக்கு www.tamilnfc.com. ஸோ இதில் எல்லாத்துலையுமே நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். எனி பிளேயர் ஃப்ரம் எனி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, தி கேன் ரீச் பிளேயர்ஸ் திஸ் ஆப் அண்ட் தி சோஷியல் மீடியா. அண்ட் ஐ தேங்க் யூ அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் இட் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட். தேங்க் யூ. நன்றி நன்றி. சாரி விளாடிக்காரு நந்திரம் அப்புறம் நந்திரம் அப்படி ஆப்பிடா விளாடிக்காங்க சரிங்க.